வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போட்டிருந்த விலாகோட செகண்ட் பார்ட் தான். நெக்ஸ்ட் டே இது. காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். லேட்டாக தான் எந்திரிச்சேன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணலை. ஸோ சாதம் வச்சுட்டேன், கீ ரைஸ்க்கு ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ சேப்பங்கிழங்கு சாப்ஸுக்கு வேக வச்சு நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த வளவலுன்னு இல்லாமல் இருக்கும், அதனால கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை எண்ணெயில் வறுத்துட்ருக்கேன். சாதமும் கூட வெந்துட்டுருக்கு பாருங்கள் கீ ரைஸ்க்கு. ஸோ தாலும் வச்சுட்டேன் குக்கரில். ஸோ கொஞ்சம் வந்து சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு, இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி, இதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு இடுக்கிழங்கு வறுத்து எடுத்துட்டேன். பாக்கி இருக்கிறதையும் அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே எண்ணெயிலே அப்படியே சிக்கனும் பொறிச்சு எடுத்துடலான் இருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்போ இதையுமே கூட லைட்டாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, அதையுமே கூட பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது எல்லாமே வந்து சிக்கன் கிரேவிக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. சிக்கன் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து சேப்பங்கிழங்குக்கு தேங்காய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு, இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். சிம்பிளான ரசம் ரெசிபி தான், அதுவுமே நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வேணா ஐ பட்டனில் தரேன். ஸோ இப்போ அதே வானிலையே பருப்பு வந்து தாளிச்சிக்க போகிறேன். சிம்பிளான பருப்பு தான், மைசூர் தால், அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அதை தான் இப்போது தாளிச்சிக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் நல்லா ஜீரகம், கடுகு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2-3, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், அதையும் கண்ணாடி பாதம் 6 அளவுக்கு வதக்கிட போகிறேன். சிம்பிளான தால் ஃப்ரை தான். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பு அது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் தோரம்பருப்பில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு தால் ஃப்ரை தான். ஸோ வர்ற கெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அம்மா பையன் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வெஜிடேரியன். ஸோ முந்தின நாளே வத்த குழம்பு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து தனியாக ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன் ஒரு இதில். அது போக தால், இப்போ வந்து கீரை மசியலுக்கு கீரை வேக வச்சுருக்கேன். ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு வேகத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ கீரை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து சாப்ஸுக்கு தாளிச்சிட்டு இருக்கேன். ஸோ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் அது கூட சேர்த்துக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ லைட்டாக வதக்கிட்டு இப்போ கூட மஞ்சத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு.
நீங்கள் சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த இதில். நல்லா அது கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா மொறு மொறு நார அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மிலேயே வச்சுட்டு நட்டு நடுவில் கிண்டி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துட்டோம்னா சூப்பரான சாப்ஸ் ரெடி. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி மொறு மொறுன்னு ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஜீரகம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பேஸ்ட்டு, அதெல்லாம் இதை கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட சிக்கன் வந்து வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் உப்பு மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட போகிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். ஈரத்தம்பதம்லாம் போன அளவுக்கு வதக்கி வச்சிடணும். கீரையுமே கூட பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்போது மிக்சியில் போட்டு லைட்டாக மசிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பாருங்கள் சிக்கன் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 2-3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தக்காளியுமே கூட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்து தான் மேரினேட் பண்ணியிருந்தேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இது கூட இப்போது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பேஸ்ட்டு, அதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திருப்பவுமே கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே சிம்மில் 10-15 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம குக்கரில் வச்சு கூட 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மாற்றிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ கீ ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சாதம் அடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஜீரகம் எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். சிம்பிளான கீ ரைஸ் தான். ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா உதிரு உதிராக வடித்து வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸ். உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன் சாதம். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான கீ ரைஸ் ரெடி. ப்ளெயின் ரைஸாக சர்வ் பண்ணாமல் சிக்கன் கிரேவிக்கெலாம் கொஞ்சம் மைல்டான ஃப்ளேவரோடு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா. ஜீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து தாளிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா சிட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அவனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் இவன் கத்திட்டு சுற்றிட்டு வரான். டெட்டு இது சூடு வச்சி சார் சிட்டு வச்சி சுமே ஓகே எட்ட எட்ட வீடு அத்துதான் சத்து நெலுவி சேவு. நான் கிச்சன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கச்ச கச்சன்னு கிடக்கு. கீரைக்கு மட்டும் தாளிக்கணும். வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாம் செஞ்சிட்டேன். கீரை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். சிக்கன் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் இங்கே கொண்டு வந்து சர்விங் கவுண்டரில் வச்சுட்டேன். ஜீரா ரைஸ் சிம்பிளாக, தால். ஏன்னா ஒருத்தர் மட்டும் வெஜிடேரியன், ஸோ அதனால் நாங்களும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ரசம், சேப்பங்கிழங்கு, சாப்ஸ். சிட்டு வாமிட் பண்ணிட்டான். அதனால் இதை வந்து பொறுத்தவரை மாப் போடணும். இவன் அவனை தேடிட்டு சத்தம் போட்டுட்ருக்கான். ஸோ கீரைக்கு தாளிச்சிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சது. KFC ஸ்டைல் சிக்கன் மட்டும் பாக்கி, அவங்க வந்ததுக்கப்புறம் சூடாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு போக்காடுக்கு உளுத்தம் பருப்பு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை அவ்வளோதான். குழம்பை வந்து குக்கரில் 2 விசில் வச்சு எடுக்கணும். அது போக கிளீனிங் வேலை கடகடன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போன வீடியோவில் சிட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்றைக்கி ஈவினிங்கே டெட்டுக்குமே கூட முடியாமல் போயிடுச்சு. அவனுக்குமே பயங்கர லூஸ் மோஷன்ஸ்,
அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு மூணு நாலு நாள் வந்து நான் ஒன்றும் வீடியோவே எடுக்கல. ஸோ இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ஹெல்த் ஓகே, எப்பயும் போல் நார்மலாக ஆகிட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், ஸோ அவங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து சூப்பராக இருக்காங்க ரெண்டு பேரும் பாருங்க. நல்லா சிக்கன் கிரேவி குக்கரில் வச்சு எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். ஸோ கேஸ் எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். கையில் கழுவ வேண்டிய பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. பாக்கியை வந்து மிஷினில் லோட் பண்ணியிருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போட்டு விட்டுருணும். சுட்டேமே சி பொத்தாண்டேரா கெல்ல குட்டி ஒச்சி சுசிட்டு ஆண்டி சோகம் உண்டாவே. ஆமாம், இதை வந்து முதல்ல இந்த மாவில் முக்கிட்டு ஐஸ் தண்ணியில் முக்கிட்டு அப்புறம் திருப்ப இந்த மாவில் முக்கிட்டு போடணும். இது வந்து தயிரில் ஊற வச்சுருக்கேன். அந்த அப்படி க்ரஸ்ட் வரும்ல கேஎஃப்சியிலலாம் அந்த அதுக்கு இது வந்து நல்ல ஐஸ் வாட்டர். ஸோ இப்போ இதை தண்ணியில் போட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து அப்படியே கேஎஃப்சியில் கிடைக்கும் இல்லையா அதே மாதிரி இருக்கும். பாக்கி இருக்கிறதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். மேரினேஷன்லேருந்து எடுத்து அந்த ட்ரை பவுடரில் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துட்டு நல்லா ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு தடவை முக்கிட்டு திருப்பியும் இந்த ட்ரை பவுடரில் போட்டு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். மீட்டி தான் ஒன்றும் இல்லை, முந்தின நாள் மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே பண்ணிடலாம்ல. எண்ணெய் தடவை திருப்பி போட்டுக்கோ. நான் வந்து ஸ்கின் இல்லாத சிக்கன் வாங்கியிருந்தேன். ஸோ கேஎஃப்சியில் இருக்க மாதிரி அதே மாதிரி ரொம்ப பொறி பொறியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கின்னோட சிக்கன் வாங்கிட்டு பண்ணுங்கள். அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், எல்லா சிக்கனையும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடணும். ரொம்ப ஸ்டவ்வை வந்து ஃபுல்லில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ நல்லா செம ஜூஸியாக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து லஞ்செல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.